பரதர் சத்ருநாள் அவன் மாமா கேட்டதான் தாத்தா கேட்டதான் ஏண்டா இவ்வளவு கொஞ்சம் இப்பவும் அந்தாந்த பத்தி பேசிட்டு இருக்கியே அப்படின்னாரு. அயோத்தியை பத்தி பேசி கேட்டார். அப்பாவுக்கு வயசாயிட்டு அதனால நாங்கள் அவரையே நினைச்சிட்டு போனோம். பிருந்தம் தசரதம் பாடு இவனும் அவர்களை நினைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ராமனுடைய குணங்களை ஒரு சர்க்க அனுபவிக்கிறார் வால்மீகி. அது தெரியல அந்த சமயத்தில் அவன் ஏற்கனவேயே இந்த குணங்களை சொல்லி அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டான சொல்லியோ அதோட விஸ்தாரமாக எழுதான முதல் சர்க்கத்தில் வால்மீகியே அந்த குணங்களை சொல்றான். ரொம்ப அழகான குணங்கள், ரொம்ப கருணாநிதி, அவனை மாதிரி வசதி கிடையாது. அவன் எவ்வளவு குணவான்கிறத அது அயோத்தி நகரத்து வாசிகளை பார்த்தா தெரியும். என்ன அப்படின்னு கேட்டா அவ எல்லாரும் காத்தால ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குறா, எடுத்துட்டு போறா, எல்லா கோயில்களுக்கும் போய் ராமன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. ஸ்திரியா புத்தா சன்னிய சாயம்பிராத சமாஹிதாரா பத்து ஜனாக சொல்லக்கூடாது. ஜனாக புத்தாக தருணாச்ச சொன்னா ஊர் ஜனங்கள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இந்த ஜனாகான்னு சொன்னா ஆம்பளைய மட்டும் சொல்லாது, பொம்நாட்டிகளுக்கு சொல்லும். ஆனா அந்த வால்மீகி அவர் ஆம்பளைதான் இருந்தாலும் ரொம்ப பட்சபாதி. யார் போய் அர்ச்சனை பண்ணான்னு சொன்னா ஸ்திரீயா காலக்ஷேபத்துக்கு யார் வரா, திருமாவை சந்திக்க யார் வரானா, அப்பவும் அப்படித்தான் இப்பவும் அப்படித்தானா, ஸ்திரீகள் தான் இப்பவும் அப்படித்தான். ஒருவாள் ஸ்திரீயாக என்ன சுவாமி ஸ்திரீயாக ஸ்திரீகள் யார் எந்த ஸ்திரீகள்னர் விருத்தாக தருண்யஸ்ட வயசானவா சின்னவா எப்படி வரானா, அவ தனியா வரமாட்டாள், எப்பவும் கூட்டமாகவே போவாள். சாயம் பிராத்தா காத்தாலையும் சாயங்காலமும் சமாஹிதாக குழுவாக யார சேவிக்கிறானா, சர்வான் தேவான் நமஸ்யந்தி எல்லா தேவதைகளையும் சேவிக்கிறா. எதற்காகனா ராமஸ்யாச்சே ராமனுக்காக, ராமன் கஷேமத்துக்காக. தட்டு வாங்குவாள் என்ன அர்ச்சனை பண்ணுறதுக்கு பேரு சக்கரவர்த்தி திருமகன். அர்ச்சகர் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் கேட்கவே வேண்டாம். என்ன இக்ஷா கோத்ரோத்பவச ஸ்ரீ ராமச்சந்திரஸ்ய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாத அபிவிருத்தியார்த்தம் அஷ்டோத்திர சத பூஜா கரீஷே வேற எதுவுமே கிடையாது. இது மட்டும் ரிப்பீட்டட் கம்ப்யூட்டரை டைப் பண்ணி தந்துள்ளான் மற்றதெல்லாம் பிரிந்த பிளாக்ஸ். அந்த மாதிரி சொன்னார் வால்மீகி. அவனுடைய குணத்தை காண்பிக்கிறதுக்கு இது ஒரு வார்த்தை. இதுக்காக பெருமாள் பெருமாள் பேர் அர்ச்சனை பண்ணானா, அவன் அவ்வளவு பிரியமா இருக்கான். பிரியவா தன்னுடைய வியாக்கியான வச்சு அற்புதமாக சாய்க்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள். பெருமாள் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்து கொடுத்தனா இவர் முகம் வாடிடுமா, அவளுக்கு சந்தோஷம்னா அப்பதான் பேசாமல் இருப்பான். எசனேஷு மனுஷியானாம் பிரிஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு இதேவ பரிதுஷதி. ஊரில் இருக்கிறவாளுக்கு க்ஷேமம்னா அவ அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி இவன் சந்தோஷப்படுவான். அவளுக்கு கஷ்டம் அப்படின்னா இவன் கஷ்டப்படுவான். அதை வியாக்கியானம் பண்ணுற அழகா அந்த ரசம் நல்லா இருக்கும். அவனது வியசனம் கழிந்தவாறே முன்னு முடுத்து சுகித்து போம். ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா இவர் சீதா மாட்ட சீதா பாட மாட்டார், இவர் சாப்பிட மாட்டார். அவனுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு போறான். எப்ப சந்தோஷப்படுவார் சாப்பிடுவார்னா அவனது வியசனம் கழிந்தவாறே அவனுக்கு துக்கம் போயிடுத்துனா உண்டு உடுத்து சுகித்துப்போ அது வரைக்கிற அடுக்கு வேஷ்டி கட்டிட்டு இருப்பார். முதலாம் வேஷ்டியை மாத்திட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். அதை அப்படியே அனுபவிக்கிறது இல்லை. அவனுக்கு துக்கம் வரைச்சே பெருமாள் துக்கப்படுவார், சந்தோஷப்பட மாட்டார். அவனுக்கு துக்கம் போனால்தான் இவருக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த முதல் சர்க்கம் அயோத்தியா காண்டம் வால்மீகியோட வார்த்தை. ரெண்டாவது சர்க்கத்துல திருப்பி குணானுபவம். அங்க வால்மீகி எப்படி அனுபவிக்கிறதுனா தசரத சக்கரவர்த்தி சபையை கூட்டினர். அதுல பிரஜைகள் இடத்துல அபிப்பிராயம் கேட்டார். அந்த பிரஜைகள் சில ஸ்லோகங்கள் சொல்றான், சில இல்ல பல ஸ்லோகங்கள் சொல்றான். முதல் சங்கம் ரெண்டாவது சங்கம் ரெண்டுலையும் பகவத் குணானுபவம். அதே மாதிரி பூர்த்தியிலையும் எம்பெருமானுடைய குணானுபவம் பட்டாபிரியர் சங்கத்திலையும் நிறையா வரும். இப்படி வரத்தால ஸ்ரீமத் ராமாயணம் பகவத் குண அனுபவம் பண்றது. உபனிஷத்து சுகுண பிரம்மத்தை காண்பிக்கிறது, ஸ்ரீமத் ராமாயணாதிகள் பகவத் குண அனுபவம் பண்றது, எல்லாமே எம்பெருமானுடைய குணங்கள் அனுபவிக்கிறது. அதுல இதை சொல்லும்போது ஸ்ரீ பாகவதம் எம்பெருமானுடைய குணங்கள் அனுபவிக்கிறது இல்லையா, எம்பெருமானுடையதால
அந்த குணங்களை அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார். பீஷ்மஸ்துதி. இந்த பக்த வசியன் பக்தர்களுக்கு வசப்பட்டவன் எம்பெருமான், பக்த பராதீனன், பக்தர்களுக்காக எதை செய்யக்கூடியவன், அவனுக்கு யார் பிரிஃபரபிள். அவன் ஒன்று சொன்னான், பக்தன் ஒன்று சொன்னா அப்படின்னாக்க பக்தன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவானான். சுவாமி இந்த சிம்மாவதாரம் பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றுறது. சத்தியம் விதாதும் இஞ்ச பிரித்த பாதித்தம் ஜாப்திஞ்ச புக்தே சுவக்கிதேஞ்ச ஆத்மனம். இந்த சக்கார தங்க மூட்டன் சுகபிரபு இப்போ சொன்ன கூட உடன் அதுவும். ஆனால் மெயின் என்ன, சத்தியம் விதாதும் நிஜ பிரித்திய பாதித்தம். தன்னுடைய பிரித்தியனான யார் பிரித்தியன், தொற்பிருத்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ்ய பிரித்திய இது மாம் ஸ்மர லோகநாசான் பக்தா சொல்வாளாம். பிரகலாதாழ்வான் அந்த மாதிரி சொல்கிறான். எம்பெருமானுடைய வேலைக்காரனுடைய 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 வேலைக்காரன் அடியார் அடியார் அடியாரம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே ஆழ்வார் சாரிங்க. அந்த மாதிரி சத்தியம் விதாதும் நிஜ பிரித்திய பாடித்தம் தன் பக்தனான, இன்னொரு அர்த்தம் தன் பிரித்தியனான பிரம்மாவினுடைய வார்த்தையை வரத்தை சத்தியமாக செய்வதற்கு கஷ்டப்பட்டு அதெல்லாம் எந்த விதமான வார்த்தையையும் மாட்டிக்காம அவர் கொடுத்த வரத்துக்கு தவறுதல் இல்லாமல் அவர்களை செலவு அர்த்தம். இது பிரதானமாக சொல்றது பிரகடாதாழ்வானுடையதான எங்கு புலன் என் கண்ணன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை சத்தியமாக பண்ணுவதற்காக நிசும்மாவதாரம் சத்தியம் விதாதும் நிஜ பிரித்திய பாஷித்தம். அதுக்கடுத்தது எல்லா வஸ்துக்களுடையும் தன்னுடைய வியாப்திய காண்பிக்கிறது. வியாப்திச்ச பூத்தேஷு அகிலேஷு ஆத்மனஹா, அதையும் சத்தியமா பண்ணணும். அதை சத்தியமா பண்றது செகண்டரி, இவன் வார்த்தையை சத்தியமா பண்றது பிராமினன்ட். அதுக்கு தான் சகால தங்க போட்டன். அப்படி அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் பக்தாருக்கா அவா சொல்றான். அந்த பிரஜைகளுடைய வாக்கியமாக இரண்டாவது சர்க்கத்தில் வால்மீகி பேசுறது, அத்தனையும் பேசுறது. அப்படி பட்டாபிஷேக ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த மாதிரி சத்தன் விதாதம் நிஜ பிரித்திய பாடிதம் பக்தனுக்காக அவதரிக்கக்கூடியவன் பெருமான். பீஷ்மஸ்துதியில் சொல்ற என்ன சுவாமி, அவன் ஒரு பிரதிஜை பண்ணான், நான் ஒரு பிரதிஜை பண்ணேன், அவன் பிரதிஜையை பற்றி கவலையே படாம எதாவது வார்த்தை சொன்னான் தன் பிரதிஜையை காப்பாற்றிக்க முடியாதவன் பெருமான். சொன்னா சொல்லிட்டு போட்டோம். இதை எதா பண்ணணும், என்னுடைய பக்தன் ஒரு பிரதிஜை பண்ணா அதை சத்தியமா பண்ணணும். ஸ்வரிகமம் அபகாய மத் பிரதிஜாமிருதம் அதிகத்தும், தன் பிரதிஜையை விட்டுட்டும் என் பிரதிஜையை சத்தியமாக பண்ணதுக்காக அதை யதார்த்தமாக பண்ணதுக்காக பீஷ்ம பிரதிஜை நிறைவேறித்து சொல்றதுக்காக என்னென்ன பண்ணா ஒரு படி காண்பிக்கிற, ஒரு படி இல்லை பல படிகள் காண்பிக்கிற. அவன் பண்ண பிரதிஜை சைன்யங்களாக கூடி எல்லாம் பண்ணும்போது அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், துரியோதனன் அர்ஜுனன் வரைச்ச நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். பெருமை பெருமை எங்கிறதுக்கு சாட்சி அவ்வளவு நடத்துறதுதான் அவர் தான், ஆனால் இன்டைரக்டா நான் ஆயுதம் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பீஷ்மர் சொல்ற துரியோதனன் சந்தேகப்பட்டான், சுவாமி எல்லா வாஸ்தவம் உங்க சேனாபதியா தான் பண்ணிட்டேன், நீ சரியா சண்டை போடுவீரா, உடைய இன்டெக்ரிட்டி எந்த அளவு எங்க கிட்ட, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா சொன்னதே என்னை பற்றி சந்தேகிக்காரு. நான் இந்த துரு இந்த கௌர குரு அந்த ராஜ்யத்துக்கு அந்த ராஜாவுக்கு மதிப்பு கொடுக்குறோம், அதுக்காக சண்டை முடிச்சேன். ஐ ஆஃபர் தை ஐ ஆஃபர் மைசெல்ஃப் குரு சைன்யா, அவ்வளோதான் என்னுடையதான பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணணுமா, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அவனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், கர்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்பா. அப்போ உனக்கு தெரியும் போது பெருமாளையா ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னாக்க சரி நான் வாஸ்தவமா நல்ல சின்சியரா ஸ்ரத்தையோட யுத்தம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் ஏ நம்புறியா, சரி ஆயுதம் எடுக்க வைப்பாங்க சொல்லிட்டு பத்து நாள் யுத்தம் ஆகுது. பத்து நாள் யுத்தம் பீஷ்மர் பண்ணது, நடுவில் எட்டாவது நான் போது நாள்னா அர்ஜுனனுடைய வேகம் கொஞ்சம் குறையாது. பெருமாள் ரொம்ப கோபம்,
ஏய் இந்த மாதிரி இந்த நம்பிக்கைலாம் பத்தியும் முடிச்சுடுவாருடா அப்படின்னா, நீ சரியா யுத்தம் பண்ணலன்னா நான் இறங்கிட்டு போய் இந்த பாப்போம். ஒரு கதை சொல்லி பார்த்து ஒரு தடவை கீழே இறங்கிட்டேன், பிரார்த்தனை பண்ணா ஏறிட்டேன், யுத்தம் பண்ணேன், மறுநாள் டாக்டர் பார்த்து திருப்பியும் சரியா யுத்தம் பண்ணல. உடனே அவருக்கு வேகம் வந்து இப்போ என்ன பண்ணேன், சுவதிக்காம மக்காடாய மறந்துட்டார். இதுதான் டைம் பார்த்துட்டார், இவன் எப்படா தளர்றான்னு பார்த்துட்டார். தளர்ந்த உடனே அர்ஜுனன் கொஞ்சம் வேகத்தை குறைச்ச உடனே கிடுகிடுன்னு இறங்கினார். இறங்கிட்டு பீஷ்மர் ஆயுதம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார், அவர் பிரிக்கையை எடுக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார், அவர் பிரிக்கையை சத்தியமாக பண்ணணும், இதான் சான்ஸ் கிடுகிடுன்னு. ஏதாவது அர்ஜுனன் வேகமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா அதை பண்ண முடியாது, அதுக்காக வேகமாக இறங்கினார். இறங்கி ரதத்திலே இருந்தவர் இறங்கி ரதத்தில் இருந்தவர் இறங்கினது ஒருபடி. எதற்கு ஒருபடி? பக்தனுடைய பிரதிக்கையை சத்தியமாக பண்ணுறதுக்கு ஒரு பங்கு இறங்கினார். மேலே இருந்தவர் கீழே இறங்கினார். அதற்கடுத்தது என்ன பண்ண? இப்போ அவர் என்ன பண்ணணும்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறவர் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பீஷ்மர் சொல்லியிருக்கார். பீஷ்ம பிரதிக்கையை சத்தியமாக பண்ணுறதுக்கு இவர் ஆயுதத்தை எடுக்கணும், ஆயுதத்தை கேட்கணும், உடனே கொண்டு வந்து கொடுப்பா வாங்கிக்கணும். ஆயுதம் கொடுப்பாடா, சுவாமி பிரதிக்கை பண்ணியிருக்கிறே உங்களுக்கு தர மாட்டோம், அப்புறம் உங்க பிரதிக்கை தப்பாக கொடு, இவாளும் பக்தாள் இல்லையா பாண்டவா, நோனோ நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டோம், உங்க பிரதிக்கைக்கு பங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு நல்ல ஸ்ரேயஸ் இருக்கணும், அதனால உங்க பிரதிக்கை பங்கம் வரக்கூடாது, நாங்களே சரியா சண்டை போடுறோம் சுவாமி அப்படின்னு இவரை திருப்பி ரதத்தில் ஏற வச்சுருவா. அதுக்காக என்ன பண்ண? கையில கிடைக்கிற ஆயுதம் இதுதான் ரசாச்சாரனாக தேரோட சக்கரத்தை எடுத்துட்டார், ரசத்தோட காலான சக்கரத்தை கையில் எடுத்தார். முதல் படி இறங்கினது தேர்லேருந்து இறங்கினது, அழுத்தபடி இறங்கினது, கிடைச்சதை ஆயுதமாக்கினர் பிரித்தார் ரசாச்சாரனா. அதுக்கடுத்தது வேகமாக போக ஆரம்பித்தார். அப்பேயார் சலர்குகு, பூமி எதிர நடந்தார். கௌகுனாக்க பூமி, சலர்குகுனாக்க பூமியை அதிர வைப்பவராக அகாத் சென்றார். ரிதரதரணம் அப்பயா சலக்கு, அது வர வேகம் எப்படி இருந்ததுங்கிறத யார் வர்ணிக்கிறா பாரு. என்னை அடிக்கிறதுக்கு ஒருத்தவன் தானே, ஆஹா என்ன இருந்தாண்டா என்ன அடிக்கச்சே ரொம்ப ஜாமின் இருந்தான்னு சொல்லுவோமா? நம்ம நிச்சயமா சொல்ல மாட்டோம். ஆனா பீஷ்மர் அவனை வர்ணிக்கிறார் எப்படி இருந்ததுன்னா, ஒரு யானையை அடிக்கிறதுக்கு சிங்கம் வர மாதிரி என்ன அடிக்கிறதுக்கு அவன் வந்தான். அப்படின்னாக்க கஷ்டிக பிரிய தர்சனா, இவர் அடிக்கிறதுக்காக அவன் வரச்சே கூட அவனை வர்ணிக்க அவனை வர்ணிக்கும்படியான அழகுடையவன் தெரியுமான், அவனை பார்க்கும்படியா அழகா இருக்கு. அது எவ்வளவு அழகுனா, அவர் அந்திம திசையில பீஷ்ம ஸ்துதி சொல்றார், பிராணன் போற திசையில சொல்றார், பிராணன் போற திசையிலையும் தன்னை அடிக்க வந்த பெருமாளை ஞாபகம் வச்சுட்டு விஜய சகேர திருமாஸ்து. பிராணன் போற திசையில என்ன பண்ணணும்? அப்பா கிருபையா என் பிராணன் போகத்தே நிறுவந்து நிற்கிறீடா பெருமாள், நீ எப்பவும் இந்த சேவையோட சக்கரக்கிரதாரியாக சதுர்புஜனாக இந்த மாதிரி அந்த புன்முருவனோட இருக்கணும்னு தானே நினைக்கணும். அதை நினைக்கிற அவ அந்த பார்த்த சகனாக, பார்த்தனுக்கு தோழனாக, பார்த்தந்த தேர்முன் நின்றானை சித்திரவை பணியார் முடிசுழந்தாழை திருவள்ளிக்கேணி கண்டேனு, திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதியா இருக்கக்கூடிய விஜய சகேர திருமமாஸ்து. பார்த்த சாரதி பெருமாளிடத்துல பக்தி கொண்டனாவ அந்த மாதிரி பாகவதத்திலையும் பக்தனுக்கு பராதீனன் பக்தன் வார்த்தையை சத்தியமாக பண்ணுறதுக்காக தன்னுடைய பிரதிக்கையை விட்டுட்டு பக்த பரவசன் மால் உடையவன் மாலே மணிவண்ணால் சொல்கிறாளோ பக்தரிடத்திலேயே தீர்க்க வியாமோகம் உடையவன் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் கத்த ஸ்ரீபாகவதம் முழுக்க காண்பிக்கிறது. எல்லா இடங்களிலும் பரத்வே சதி சௌலபியம், சௌலபியே சதி பரத்வம், கிருஷ்ணாவதார சொல்லுணா மேன்மையோட எளிமை, சுலபனா கிடைக்கக்கூடிய தன்மை, சுலபனா கிடைக்கக்கூடிய தன்மையோட மேன்மை இல்லையா, மேன்மையோட எளிமையும் எளிமையோட மேன்மையும் கிருஷ்ணாவதாரத்தில் உசந்ததான குணங்களாக காண்பிக்கப்படக்கூடியது. அதை பாகவதம் மொத்தமும் அங்கங்க காண்பிக்கிறதா பகவத் குண அனுபவமே பாகவதம் மொத்தமும். அப்படி பலரான எம்பெருமானுடைய சதா பரகுண ஆவிஷ்டா, அந்த மாஜாரியான எப்பவும் எம்பெருமானுடைய பரபிரம்மமான எம்பெருமானுடைய குணங்களிலே அமிழ்ந்து கிடப்பர்கள், ஆழ்ந்து கிடப்பர்கள், ஆழ்வார்களாகவும் ஆழ்வாரை போன்றவர்களாகவும் இருப்பார்கள்.
அப்பேற்பட்ட பாகவதர் பிரீதி யோக்கியரில் பிரதானர். அதுக்கு சொன்னேன், சதா பரகுணாவிட்டகா, எப்பவும் எம்பெருமானுடைய குணத்திலே ஆழ்ந்திருப்பவர்கள். திரஷவிய சர்வ தேவி தேவி, அவர்களை எப்போதும் பார்த்து கிடக்க வேண்டும், அவர்களை பார்த்து பரவசப்பட்டு இருக்க வேண்டும். ஆழ்வாசாரிக்கிறார், பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார். எப்ப பார்த்தாலும் மனசுல தியானம் பண்ணிட்டே பயிலும் திருவுடையார். பயிலருன்னு அர்த்தம், பிராக்டிஸ் பண்றதுன்னு அபியாசம் பண்றதுன்னு அர்த்தம். பயிலும் திருவுடையார், யாரை பயிலக்கூடிய திருவுடையவர்கள், வசந்ததான ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவரிக குணகணங்களை உடையவன் பெருமாள் அனுசந்தானம் பண்ணக்கூடியவன். அதை காண்புகிற பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன், பிரகாசமா இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணன் தாமரை கண்ணன் பார்க்கடல்ல சேர்ந்தது எதற்காகனா, நாம் போய் அனுசந்தானம் பண்றதுக்காக. போக்கியமா இருக்கும் கீழாத்தியா இருக்கிற சேனிச்சிருக்கிற பெருமாள், மேகஷாம் பீத கௌசேய வாதம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துப உபாசிதாங்கம் புண்ணோபேதம் தரிகாயதாக்கம் விஷ்ணு வந்தேன்னு சொல்ற மாதிரி கீழாந்தில சேனிச்சிருக்கிற ரூபம் ரொம்ப போக்கியமா இருக்கும். போஜராஜன் வந்திக்கிறான், காருண்யாபம் த்ரிதச பரிஷத் காலமேகம் ததர்ச, அந்த கீழாந்தில சேனிச்சிருக்கிற பெருமாளை தேவர்கள் போய் நீ அவதாரம் பண்ணணும் ராவண மதத்துக்காக பிரார்த்திக்கிற சமயத்துல கீழாந்தி கடைக்கு போனாலாம், அங்க அந்த பெருமாளை பார்த்தாள் அப்படின்னு சொன்னான் போஜராஜன். எப்பேற்பட்ட பெருமாளை பார்த்தா அப்படின்னா, காலமேகத்தை பார்த்தார்கள். காலமேகம்னாக்க கருத்த மேகம், இருண்ட மேகம், அத ரொம்ப வெண்மை தாங்காதவா கஷ்டப்படுறவா, வெண்மையாலே கஷ்டப்பட்டவர்கள் அந்த நீருண்ட மேகத்தை பார்த்த உடனே மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. இப்ப ராவணனுடையதான இம்சை அவனுடையதான வீரிய தாபத்துக்கு அதனாலே தகிக்கப்பட்ட இந்த தேவர்கள் கீழாந்திக்கு போன உடனே அந்த நீருண்ட காலமேகம் போன்ற எம்பெருமான பார்த்து தன் தாபம் மாத்திட்டான் அவன் சொல்றான். அப்ப மேகம்னா அதுக்கு தண்ணி இருக்கணும், அதுல மின்னல் இருக்கணும், இவர்களுடைய தாபம் போகணும். என்ன இந்திரதனுஷ், மேகம் இருந்தா இந்திரதனுஷ் வில் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கணுமே, மின்னல் இருக்கணும், இடி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுமே. அந்த பெருமாள் ஆகிற காலமேகத்துக்கிட்ட அதெல்லாம் இருந்துதானா இருக்குங்கிறான். இவர்களுடைய சந்தாபத்தை ராவணனாலே பட்ட துன்பத்தை போக்கக்கூடிய மேகம், உலகுக்கெல்லாம் சார்ந்தம் என்ற வில்லை தரித்ததாக தோன்றக்கூடிய மேகம். மேகத்துக்கு ஆகாசம் இருக்கு, வானவில், ஆனா இவனுக்கு சார்ந்தம்ங்கிறது மின்னல் இருக்கா இவங்கிட்ட. இந்த மேகத்துக்கிட்டனா லக்ஷ்மி வித்யுல் லசிதம், பிராட்டி ஆகிற மின்னல் கொடி போன்ற பிராட்டி இருக்கா, அது கருப்பா இருக்கு. இவனும் காயாம்பூக்கோள் மேனி, காயாம்பூகோலே கருத்த திருமேனி, அதசி குச்ச சச்சாய காயம், வைகுண்டம் என்று பெயர் உள்ளவன், முனிஜலமன சாதகானாம் சரண்யம். மேகம் நீருண்ட மேகம் வந்தால் சாதக பட்சிகள் அதை பார்த்து தீர்த்தம் பொழியச்சே, அந்த நீர் நீர் அந்த ஒவ்வொரு ஜல பிந்துவையும் ஜல துளிகளையும் தான் பதுகத்துக்காக வாய தந்துருக்குமா. இவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைகுண்டங்கிற மேகத்தை, வைகுண்டங்கிற மேகத்தை முனிஜனங்களுடைய மனசுங்கிற சாதக பட்சிகள் எதிர்நோக்கி இருக்கான். எப்படா பெருமாளை அவதரிப்ப, நான் எப்ப பெருமாளை சேவிப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அந்த தண்டக வனத்துல இருக்கக்கூடிய ஜலஸ்தானத்தை சுத்தி இருக்கக்கூடிய காடுகள்ல இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய மனசு, அவர் முக்காலமும் உணர்ந்தவர்கள். பெருமாள் அவதரிக்க போறான், அவதரிக்க போறான், அவதரிச்சுட்டான், அவதரிச்சுட்டான், வந்துட்டான், வந்துட்டான், பார்க்க போறான், பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன அவன் அவதாரம் பண்றதுக்கு முன்னால ஆகா தசரன் புத்திர காமேட்சி பண்றான், தேவர்கள் சரணாகதி அடையறான், பெருமாள் திதிக்க பண்ணிட்டான். அவளுக்குள்ள மெசேஜ், எஸ்எம்எஸ் சுவாமி யாரு கிட்ட, சரபங்கருக்கும் சுத்தி கிருஷ்ணனுக்கும் எஸ்எம்எஸ் போதான்,
எம்பெருமான ஸ்நேஹ சங்கல்பம் அதுக்கடுத்தது அவதரிச்ச உடனே அயோத்தியில பிறந்துட்டா. அதுக்கப்புறம் சீதாவுக்கு வகம் ஆயிடுச்சு, பட்டாபிஷேகம் நிச்சயமாச்சு, பட்டாபிஷேகம் கேன்சர் ஆயிடுச்சு, பரத்வாஜ ஆசிரமம் வந்துட்டான், சித்திரகூட்டம் வந்துட்டான், அங்கே இருந்து கிளம்பிட்டான், பரதனை பார்த்தாச்சு, பாதுகாப்பு தானம் ஆயிடுச்சு, அங்கே இருந்து கிளம்பிட்டான், நம்ம ஊருக்கு வந்துட்டான், நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டான் மெசேஜ் பண்ணிக்கிறாரா உத்தரக்கொத்த முனிஜன மனச்சாதகானவன் சரண். முனிஜனங்களுடைய மனசாகின சாதக பக்ஷிகளுக்கு கத்தியாக ஜீவனத்தை தரக்கூடியவனாக பெருமாள் இருக்கான். கருண்யாமம் திருஷபரிஷத்து காலமேகம் ததர்ச, அந்த காலமேகத்தை பார்த்தது பெருமாள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். கருண்யாபம் திருஷபரிஷத்து காலமேகம் ததர்ச, மேகசாவரம் உயிர் வண்ணன் எம்பெருமான், அந்த பெருமாளை அதை அனுபவிக்கிறார், அந்த குணங்கள் தான் அனுபவிக்கிறார். லக்ஷ்மி துல்லசிதம் அதசி சச்சாய காயம் வைகுண்டாக்க, அதை சொன்னா நம் பார்க்கடல், இந்த பார்க்கடல்ல அந்த மாதிரி வரவாடு சேவசாதிகள் தான் பெருமாள் இருக்கானா, அவனை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பாகவதாழ்ந்த பைரைனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார், அவனையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சோபை லக்ஷ்மி காந்தி உள்ளவர்கள் பயிலும் திருவுடையார், திருவுடையார் தான் சோபை உள்ளவர்கள். அவா பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கானா, முகத்துல அந்த சோபை தெரியுமா, பயிலும் திருவுடையார். உபனிஷத்துக்கள்ல சொல்றான், ஒரு சிஷ்யன் ஆச்சாரியிடத்துல போய் பல வருட காலங்கள் அத்தியனம் பண்றதுக்கு போனான், பிரம்ம தத்துவத்தை உணர்றதுக்காக போனான். ஆச்சாரியன் போன உடனே அலாட்மெண்ட் பண்ணிட்டார் டியூட்டி, இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். அவன் சுசுரூட பண்ணிட்டே இருந்தான். எத்தனையோ ஒரு நாள் சுசுரூடம் பண்ணா திடீர்னு ஆச்சாரியன் ஒன்றா படி செஞ்சு எடுத்துன்னு கிளம்பினார். அடியேண்ணா தண்ணியெல்லாம் ரட்சி, இதெல்லாம் பார்த்துக்கோ ஆசிரமத்தை, எல்லாத்துக்கும் திறந்த சமயத்தில் இங்கே இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் ஜலங்கள்லாம் வை, புல்லெல்லாம் போடு, பசுமாட்டுக்கு அந்தந்த வேலையெல்லாம் ஹோமம் பண்ணலாம். ஆச்சாரியன் ஊருக்கு போயிருக்கீங்க, சிஷியனே அதை நீங்கள் ரட்சிக்கலாம், அதெல்லாத்தையும் பண்ணி தேகசாலையை தான் சுத்தமாக வச்சுக்கோ, உன்னுடைய அனுஷ்டானங்கள் வரவு இல்லாமல் பண்ணு, அடியேன் அடியேன்னு கேட்டுனா அவராக சொன்னேன், ஒரு யாகத்துக்கு போகிறேன், எத்தனையோ ஒரு சில காலம் ஆகும், 100 வருஷம் ஆகும், 1000 வருஷம் முடிச்சுன்னு வரேன், இத்தியாதி எதை பற்றி ஒன்று சொல்கிறார், பிரம்மகத்தியை உபதேசிக்கிறேங்கிறது சொல்கிறேன். கிளம்பி போயிட்டார், கிளம்பி போன உடனே இவனுக்கு மனசில் ஆதங்கம், வித்யோபதேசமாகலையே, அந்த பிரம்ம ஞானம் நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ஆதங்கம். இப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கான். அதை பார்த்து அந்த அக்னி பகவான் இவன் பரிச்சரிய வந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இந்த திரேதாக்னிகள் அவர் யோகமும் பண்ணக்கூடிய அந்த 3 அக்னிகளும் இவனுக்கு அந்த வித்தியையோட 3 பாகத்தை சொல்லி, கொஞ்சம் கொஞ்சம் பாகத்தை 3 பாகத்தை சொல்லிட்டு ஒரு மாதிரி உபனிஷத் ஐதீக உபனிஷத் கதைகள் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த பிரம்மத்தை பற்றி உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன், ஆனால் உபாசனம் பண்ணுற பிரகாரம் அவைகள் எல்லாத்தையும் உங்க ஆச்சாரியம் பதிச்சு கொடுத்தோம். ஆச்சாரியத்துதே கதி பக்தா, எப்படி அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றது, பிரம்மம் இன்னதுன்னு சொல்லிட்டேன், பிரம்மத்தை உபாசனம் பண்ற மார்க்கத்தை உன் ஆச்சாரியன் சொல்லுவார். ஆனால் பிரம்ம ஞானம் சந்தோஷம், பிரம்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோ தத்துவஞானம் மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த அனுபவத்தோடையே இருந்தா ஆச்சாரியன் ஊர்லேருந்து வந்தார். வந்த உடனே பார்த்தார், என்னடா அது, நான் உபதேசம் பண்ணாமல் யாருக்கடையா கட்டின்ற, பிரம்ம விதேவதே முகம் பாதி, சிஷ்யன் அப்படியமா சோகம்யான்னு கூப்பிடுவேன், உன்முகத்தோடு இருக்கியடா, பிரம்மத்தை அறிஞ்சவன் மாதிரி உன் முகம் இருக்கேன்னு ரகசியம் சொல்லுவேன். மாமியாரியன் நேரம் தப்பிப்பேன், நீயும் சுசூஷம் பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய சோகத்தை பார்த்து அக்னிதேவனே உபதேசம் பண்ணான், அக்னிகளே உபதேசம் பண்ணான், அதான் ஆச்சாரிய அடைங்கதியை சொல்லுவா, உபாசன பிரகாரத்தை சொல்லுவான்ட்டு, சரி வாட அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபாசனம் உபதேசம். அப்படி பிரம்மத்தை பற்றி அறிந்தார் காந்தி இருக்குமா, பயிலும் திருவுடையார், பிரம்மத்தை இந்த மாதிரி ரீதியில சொரூப ரூப குணங்களோடு அனுபவிச்சோமானால் பிரம்ம விதேவத்தே முகம் பாதி, பயிலும் திருவுடையார் எவரேனும் அவர் கண்டீர் பயிரும் பிறப்பிடை ஒரு எம்மையாளும் பரமனே, 10 வாஜனங்கள் ஆழ்வார் சாரிகிற பயிரும் சுடல் ஒழுகின்ற வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாம். எம்பெருமானார் இடத்துல வந்தாராம், வந்துட்டு சொன்னாராம், நான் ரொம்ப கௌரவமா இருக்கிறவன், எனக்கு வந்து இதுதான் கிரந்தங்கள்லாம் செய்விக்கணும்,
காலக்ஷேபம் சொல்லணும் அப்படின்னா தான் அதுக்கு என்ன அர்த்தம், நான் இருக்கிற இடத்துலயே வந்து சொல்லணும். அதுக்கு என்ன அனுப்புறேன், குலத்தாழ்வான குலத்தாழ்வான புத்தர் அவர் ரொம்ப கௌரவமானவர், நீர் அதை கௌரவம்லாம் எதிர்பார்க்காம அவர் போய் பானம் சொல்லுவார் காலக்ஷேபம் சார், எதையும் காலக்ஷேபம் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணணும்னு அவர் காசு பகவத் விஷயம் சொல்லிட்டு இருந்தார். பகவத் விஷயம் சொல்லாச்சே கிரமமாக நடந்துருந்தது. அவர் ஆசனங்கள்லாம் முடிப்பார், இவர் போய் எப்படியே உட்காருவார், அவருக்கு வசந்த ஆசன சிம்மாசனங்களாக இருக்கும், இவர் ஆசனத்தை சாதாரணமாக முடிஞ்சு இவர் காலட்சி பண்ணிக்கிட்டு வந்துட்டார், அது மேலே உட்காண்டிருப்பார், இவர் கீழே உட்காண்டிருப்பார், அவருக்கு ஆசனம் இருக்கும், இவருக்கு சாதாரணமாக போய் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் இவர் போனவுடனே பார்த்தா இவருக்கு ஆசனத்தை போட்டிருந்தார், அவர் கீழே உட்காண்டார். இவர் சொன்னார், சொல்லு நான் எங்கள் ஆச்சாரியன் ராமானுஜர் சொல்லியிருக்கார், ஏ நான் ஆசனங்களாக போட மாட்டேன், நீ போட்டுன்னு கேட்கணும், இதுதான் சுவாமியினுடைய நியமனம், இல்லை 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 நீர் தான் குரு, நீர் தான் ஆச்சாரியன், நீர் தான் ஆசனம் போட்டுக்கணும், நான் கீழே உட்காந்து கேட்குறேன், அதெல்லாம் முடியாது சுவாமி. இது என்ன ரெண்டு பேரும் இந்த எங்கடா போச்சுனாக்க வியாதி அவற்றம் போச்சு, உடையவர்த்த போனார், உடையவர் ரெண்டு பேரும் வந்தப்பாரு, என்ன சுவாமி அவர் ஆசனம் போட்டு போய்ங்கிற ஆசனத்தை போட்டு மாட்டேன், எனக்கு போடுற சுவாமி நான் காலக்ஷேபம் தர மாட்டேன், நீ நியமித்த பிரகாரம் தான் நான் சொல்லுவேன், அவசரம் தான் கிடையாது, அவர் தான் ஆச்சாரியன் அவருக்கு தான் ஆசனம் போடணும், நான் கீழே உட்காந்து கேட்குறேன். உடனே உடையவர் கேட்டனாம், ஐயும் சுடுகடி ஆயிடுச்சோ அப்படிங்கிறான், ஐயும் சுடுகடிங்கிறது பாகவதாருடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய காலக்ஷேபம் சொல்லியிருக்கு, அதனால அவர் சொல்லணும்னு அவருடைய கௌரவம் தெரியிட்டு செய்யறா செய்யணும். அந்த மாதிரி பாகவதார்கள் கௌரவிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னது பாகவதாருடைய பிரபாவத்தை சொல்லக்கூடியது. அந்த பெருமாள் என்ன பண்ணுவா அப்படின்னா பாகவதாருடைய பிரபாவத்தையே எடுத்துப்பானா, ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாமிதம் அதிகத்தும் அவ்வப்பதோ ததஸ்தான பீஷ்ம பிரதிஜையில பீஷ்மஸ்தூங்கில பீஷ்மர் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி தைலம் திருவுடையார் அவாதான் எனக்கு சுவாமிகள்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி பெருமாளை உபாசனம் பண்ணக்கூடிய பாகவதார் அவர்களுக்கே அடிமை செய்து கிடக்க வேணும் அப்படிங்கிறது நெடுமார்க்கடிமை. பாகவதாருடைய பிரபாவம் பாகவத தாசத்துவங்கிறத சொல்றது பைலும் சுடரை, பாகவதார் பிரபாவத்தை சொல்றது பைலும் சுடரும். நெடுமார்க்கடிமை செய்வேன்போ அவனை கருத வந்தித்து தடுமா தந்த தீக்க தெருக்கள் முற்றும் தகுந்த சதிர் நினைத்தான் குடுமாவினேன் அவன் அடியாரடியே கூடு விடுவல்லால் விடுமார் என்பதென்னந்தோ வியன் மூவுடன் விருது. ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம், பின்ன குடுமாவினேன் எனக்கு எது கதினா அவன் அடியாரடியே கூடு விடுவல்லால் அந்த பெருமாளுடைய திருவடிகளை அதில் பக்தி பண்ணக்கூடிய பாகவதாருடைய தாசர்களோடு நான் சேரணும், பாகவதாருடைய தாசர்களோடு நான் சேரணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், பாகவதாருக்கு தாசனா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியதமே நெடுமார்க்கடிமையில சொல்றது. இந்த பாகவதாருடைய பிரபாவம் இவர்களே சுவாமிகள், பெருமாளே சுவாமி அவனுக்கே கைங்கரியம் செய்யணும். அதே மாதிரி பாகவதர்களே சுவாமிகள் அது பயிலும் சுடர்கள், பாகவதர்களுக்கே பணி செய்ய வேணும் அது நெடுமார்கள். பாகவதார் சொல்றதுலயே பெருமையா சொல்றது ரெண்டு பதிகங்கள். அப்படி இந்த பாகவத தாசத்துவத்தை ஆசைப்படுவாளா பெரியவா ஆழ்வார சாதிக்கிறார். பாகவதாருடைய பிரபாவம் பகவத் குண அனுபவம் அவ்வளவு வசத்தியானதா, அந்த மாதிரி அப்பேற்பட்ட பாகவதாரிடத்திலே பழகி இருக்கணும். அதை சொல்ற யார் பீதி யோகியனில் பிரதானர் அப்படின்னா ஆஹ்லாத சீத நேற்றான் ஊனு பகவத் அனுபவத்திலே மூழ்கி கிடைப்பவன், அதே மாதிரி எப்பவும் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபடுபவன், அப்பேற்பட்ட பக்தி பரவசரான பாகவதர்களிடத்திலே பிரீதியோடு இருக்க வேணும், பிரீத்தி யோகியனில் பிரதான அப்படின்னு அந்த பாகவதால அதிகப்படியான ரெண்டு அம்சத்தை சொன்னார். சத்கார யோக்கியர், சல்லாப யோக்கியர், சகவாச யோக்கியர், பீதி யோக்கியர், பிரீதி யோக்கியன்னு பாகவதால அஞ்சு பிரகாரமா சுவாமி தேசிகன் அந்த பிரதான சதகத்துல பாகவதால் எல்லாத்தையும் பக்தியா இருக்கணும், ஆனா அதுல என்னென்ன விஷயத்துல இவரவர்களுக்கு இப்படி இப்படி இருக்கணும் இவர்களிடத்திலேன்னு காண்பிக்கிறார். நாச்சியார் இதே பாகவதால பத்து விதமா காண்பிக்கிறார் இல்லையா, பாகவதால பத்து விதமா காண்பிக்கிறார். ஆச்சாரியாளுக்கு பத்து குணங்கள் உண்டுன்னு சுவாமி நம்மாழ்வார் அஞ்சலேய மடனாதாங்கிற தேசகத்தில் காண்பிக்கிறார். தூது விடுற பாசுரங்கள், பட்சிகளை தூது விடுற, பத்து பட்சிகளை தூது விடச்சேன்னு சொல்றா யார அப்படின்னாக்க ஆச்சாரியால தூது விடுறாரு சொல்றாரு சுவாபரே சுவாமி.
சொல்லி அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சு இந்த ஆச்சாரியார் இடத்துல இருக்கிற குணங்களை சொன்னான். அவளும் பாகவதர். பாகவதாளுடைய முக்கியமான கைங்கரியம் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். இந்த பாகவத கைங்கரியத்திலே சிறந்தது ஆச்சாரிய கைங்கரியம். அதையின்ற இந்த பாகவதருடைய கைங்கரியங்களில் குரோகோ குருதரம் நாஸ்தி இத்தியாதிகளில் சொன்ன ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம். பாகவத கைங்கரியம் செய்யணும். பாகவதால் ஐவகை